ஓகே சோ என் வாய்ஸ் கிளியரா கேக்குது தானே ஓகே சோ அடுத்த கேள்வி பாப்பறாங்க சோ இந்த கேள்விக்கு என்ன விட ஆர்டிஷன் நீர்த்தாங்க படுக்கைகள் என்பது ஒரு மூடிய நீர்த்தாங்க படுக்கைகள் ஓகே ஆர்டிஷன் நீர்த்தாங்க படுக்கைன்றது ஒரு மூடிய நீர்த்தாங்க படுக்கைகள் ஓகேயா சரி சோ இதுல இதுல அங்க இந்த குறைந்த ஆழத்தில் உள்ள நீர்த்தாங்க படுக்கைன்னு கொடுத்திருக்கு தானே அது என்னவா இருக்கும் குறைந்த ஆழத்தில் உள்ள நீர்த்தாங்க படுக்கைனா என்னத்தை குறிப்பிடுறாங்க அது ஆர்டிஷன் அல்லாததையா ஆர்டிஷனையா குறைந்த ஆழத்தில் உள்ள நீர்த்தாங்க படுக்கை ஆர்டிஷன் குறைந்த ஆழத்தில் உள்ள நீர்த்தாங்க படுக்கைனா எதை குறிப்பிடுறாங்க ஆர்டிஷன் அல்லாத நீர்த்தாங்க படுக்கையை குறிப்பிடுறாங்க குறைந்த ஆழத்தில் உள்ள நீர்த்தாங்க படுக்கை ஓகேயா சரி பர்ச் நீரேந்தே சொல்ல முடியுமா குறைந்த ஆழத்தில் எஸ் சொல்ல முடியுமா பர்ச்ச சொல்ல முடியும் ஆனா நான் பர்ச் நீரேந்தி என்பதை பாத்தீங்கன்னா இருந்தா பெரும்பான்மை அது ஒரு தற்காலிக நீரேந்தி தானேமா அது தற்காலிக நீரேந்தி அதனால தான் பெரும்பு இதை சொல்லிடாது குறைந்த ஆழத்தில் உள்ள நீர் தாங்கப்படுக்கேன்னா ஆர்டிஷன் அல்லாத நீர் தாங்கப்படுக்கிறது ஓகேயா சரி மிகவும் ஆழத்தில் உள்ளது இது ஆர்டிஷன் நீர் தாங்கப்படுது ஓகே சரி அடுத்த கேள்விக்கு போவோம் இந்த கேள்விக்கு விட சொல்லுங்க சங்கிலி அளவை முறை தொடர்பான கூற்றுகள் வருமாறு சங்கிலி அளவை தொடர்பான கூற்றுகள் வருமாறு இதுக்கு என்ன விடையா இருக்கும் நல்லா வாசிச்சுட்டு சொல்லுங்க சரியான விடைய சொல்லுங்க செஞ்சு இருக்கேன் உங்களுக்கு என்ன என்ன ஆன்சரா இருக்கும் ஓகே உங்க விடைகள் அனுப்புங்க எல்லாரும் ஒரு ஆறு வாசிச்சு விடை அனுப்புங்க சரியான விடை அனுப்பணும்
ஓகே சோ அதுக்கு விட பாத்தீங்களா அப்படினா ஒரு ஆர்டர் வந்திருக்கு அந்த ஆர்டர் பாப்போம் நாம என்ன ஆர்டர்னு அதோ சரியா பாருங்க சரியான ஆர்டரை பாருங்க அந்த ஓகேயா சோ சங்கிலி அளவை முறை தொடர்பான கூற்றுகள் வருமாறுன்னு கொடுத்திருக்கு காணி ஒன்றின் பரப்பளவை துணியே மேற்கொள்ளும் செயற்பாட்டு ஒழுங்குன்னு கேட்டிருக்கு சோ இதுல பாத்தீங்களா அப்படினா முதலாவது நீங்க அடிக்கோடை போடுறதுக்கு முத ஓகேயா முத அடிக்கோடை போடுறதுக்கு முத நீங்க என்ன செஞ்சிரணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட எல்லை கோடுகளை அடையாளம் விட்டுறணும் என்னென்ன எல்லை கோடுகள் இருக்கின்றது எந்த இடத்துல நீங்க செய்ய போறீங்கன்றத அடையாளம் விட்டுறணும் எல்லை கோடுகளை அடையாளம் விட்டுறணும் டி ஓகேயா அதுக்கப்புறம் பாத்தீங்களா அரிஞ்சினா நிலத்தின் மீது அளவீட்டு நிலையங்களை அடையாளம் விட டிபி நிலத்தின் மீது அளவீட்டு நிலையங்களை அடையாளம் விட பி அடுத்தது பாத்தீங்களா அரிஞ்சினா மூணாவது அடிக்கோட்டை அடையாளம் விட ஏ டிபி ஏ அடுத்தது குத்தரவை அடையாளம் விட சி அஞ்சாவது குத்தளவுகளிலிருந்து அடிக்கோடு வரையான தூரங்களை அளத்தல் இதுதான் சரியான ஒரு இதா இருக்கும் கொடுங்கமுறையா இருக்கு எல்லாரும் ஃபர்ஸ்ட் அடிக்கோடை அடையாளம் எழுதியிருப்பீங்க சிறவாங்க அஞ்சாவது ஆன்சர் சொல்லியிருப்பீங்க அடிக்கோடை அடையாளம் விடல்ன்ற நேரம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு முத நாங்க எல்லை கோடுகளையும் அளவீட்டு நிலையங்களையும் அடையாளம் விட்டுறோம் அதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும் காணிக்கு குறுக்கே காணிக்கு குறுக்கே போகின்ற மாதிரி மிக நீண்ட கோடு ஒன்று போடணும் அதுதான் அடிக்கோடு பேஸ் லைனா இருக்கும் அது என்னவா இருக்கும் பேஸ் லைனா இருக்கும் ஓகேயா ஞாபகம் வச்சுக்கோங்க இது போட்டு குழப்பி கூடாதீங்க ஓகேயா சோ விட இதுக்கு டிபிஏ சிஇஆ இருக்கும் டிபிஏ சிஇஆ இருக்கும் சோ ஞாபகம் வச்சுக்கோங்க முதலாவது நீங்க போடுற நேரம் எல்லை கோடுகளை அடையாளம் விட்டுருக்கும் என்னென்ன கோடுகள் நீங்க போட போறீங்கன்னு அடையாளம் விட்டுருக்கும் அப்ப அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன செய்யணும் ஒவ்வொரு அளவீட்டு நிலையங்களையும் உதாரணமா இதுல ஏ பி சி டி இன்னு இருக்குன்னு வைங்களேன் இதுதான் அளவீட்டு நிலையங்கள் ஒவ்வொன்று இது ரெண்டாவது அடையாளம் விடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா மூணாவது அடிக்கோடு மூணாவதா நீங்க அடிக்கோட போடணும் நாலாவது குத்தளவு புள்ளி உதாரணமா இங்க ஒரு காணி இருக்குன்னா அடிக்கோட்ல இருந்து இதுதான் குத்தளவு புள்ளி ஓகேயா இதுதான் குத்தளவு புள்ளின்னு வைங்க இந்த இடத்துல தான் குத்தளவு எடுக்க போறீங்கன்னா இதுதான் குத்தளவு புள்ளி இது அடையாளம் விடணும் அடையாளம் விட்ட பிறகு அளக்கணும் அளக்கணும் இதுக்கும் இதுக்கும் இடையிலான தூரத்தை அளந்து இப்ப இதுல போடணும் பத்து தசம் அஞ்சா எவ்வளவான்னு சொல்லி போடணும் ஓகேயா சரி இதை நோட் பண்ணிக்கோங்க இதுல எது டவுட் இருக்கா உங்களுக்கு எல்லை கோடுன்றது என்னது எல்லை கோடுன்றதுமா நீங்க இந்த அளவீட்டு நிலையங்களுக்கு முத அளவீட்டு நிலைகளை குறிக்கிறதுக்கு முத நீங்க எழுமாற ஒண்ணு வச்சிருப்பீங்க இந்த இடத்துக்குள்ளதான் நான் அளக்க போறேன்னு சொல்லி அதான் எல்லை கோடுகள்னு சொல்லுவாங்க அதாவது இப்ப நீ ஒரு காணி எடுக்கிறேன்னா ஒரு பெரிய காணி அது ஒரு பெரிய காணி அளக்குறது கஷ்டம் எங்களுக்கு நாங்க என்ன செய்வோம் இப்ப எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் அளக்க போறோம் ஒரு சின்ன இதை எடுத்து சும்மா எல்லை கோடுகளை வரைய பண்ணுவோம் ஓகேயா இதுக்குள்ளதான் நாங்க அளக்க போறோம் சும்மா சாதாரணமான அதுதான் எல்லை கோடுகள்னு சொல்லுவோம் ஓகே அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன செய்யணும் அளவீட்டு நிலையங்களை அடையாளம் அதுக்கப்புறம் இதுல எது மிக நீண்ட கோடா இருக்குமோ அதுதான் நாங்க பேஸ் லைனா குறிப்பிடணும் பேஸ் லைன் தான் மிக நீண்ட கோடு முழு காணியும் உள்ளடங்கும் வகையில இடப்படுகின்ற மிக நீண்ட கோடு மிக நீண்ட நேர்கோடு தான் பேஸ் லைன் பேஸ் லைன் வரைஞ்ச பிறகு காணியில் உள்ள தரவுகளுக்கு இடையே உள்ள குத்தளவு புள்ளிய தீர்மானிக்கணும் அதுக்கப்புறம் குத்தளவை அளக்கணும் ஓகேயா இது முக்கியமான விஷயம் ஓகேயா சரி மேல பார்த்து சங்கிலியில் கேள்விக்கு விட டிபிஏசி தான் விட
DBAC தான் விடையாக அமையும். ஓகே சரி, அது நாங்க பார்ப்போம் கிளியரா. சங்கிலி நிலாவே உங்களுக்கு படிச்சீங்க, எதுக்கும் வேணா ரிவிஷன் வேணா திருப்பி நான் செய்யறேன். 2023க்கு செய்யும் போது நீங்களும் வாங்க. ஓகேயா? அப்ப நீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளியரா பாக்கலாம். விளங்குதா? சரி, பீடக்குறினா என்ன சொல்லி கொடுத்துருக்கேனா? பீடக்குறின்றது என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? எத்தனையாவது விட பீடக்குறின்றது பெஞ்ச்மார்க். ஓகேயா? பெஞ்ச்மார்க் பீடக்குறின்றது பெஞ்ச்மார்க். பெஞ்ச்மார்க்ன்றது ஓகேயா? ஓகேயா? பெஞ்ச்மார்க்ன்றது ஏற்கனவே குத்துயரம் தெரிந்த, என்ன தெரிந்த? குத்துயரம் தெரிந்த நிலையான புள்ளிதான் பெஞ்ச்மார்க். அப்ப உங்ககிட்ட கேட்பாங்க, ஏற்கனவே குத்துயரம் தெரிந்த, ஏற்கனவே குத்துயரம் தெரிந்த ஒரு நிலையான புள்ளியை நோக்கி எடுக்கப்படும் வாசிப்பின் பெயர் யாது? ஏற்கனவே குத்துயரம் தெரிந்த ஒரு நிலையான புள்ளியை நோக்கி எடுக்கப்படுகின்ற வாசிப்பின் பெயர் யாது? வெரி குட், பிஎஸ். ஓகேயா? வெரி குட், பிஎஸ். பேக் சைட், பேக் சைட் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேயா? இந்த விஷயங்கள் கேட்பாங்க, சோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம். ஓகே சரி. சோ குத்துயரம் தெரியாத ஒரு புள்ளியை நோக்கி எடுக்கப்படுகின்ற வாசிப்புக்கு பேர், குத்துயரம் தெரியாத ஒரு புள்ளியை நோக்கி எடுக்கப்படுகின்ற வாசிப்புக்கு பேர் தெரியாத ஒரு புள்ளியை நோக்கி எடுக்கப்படும் வாசிப்பு. சோ ஒரு உபகரணத்தை பிஎஸ்க்கும் எஃப்எஸ்க்கும், ஓகேயா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு உபகரணத்தை உட்பார்வைக்கும் பிற்பார்வைக்கும் நடுவே, ஓகேயா, உட்பார்வைக்கும் பிற்பார்வைக்கும் நடுவே நீங்க என்ன சொல்றது, தாவிக்காம போனா என்ன வலு ஏற்படும்? நீங்க ஒரு உபகரணத்தை பிஎஸ்க்கும் எஃப்எஸ்க்கும் இடையே நடுப்புள்ளிக்கு அண்மித்ததாக தாவிக்கணும். அப்படி தாவிக்காம போனா என்ன வலு ஏற்படும்? என்ன வலு ஏற்படும்? நேர் வரிசையாக்கல் வலு ஏற்படும். நேர் வரிசையாக்கல் வலு ஏற்படும். இந்த நேர் வரிசையாக்கல் வலுவை நிவர்த்தி செய்ய, நேர் வரிசையாக்கல் வலுவை நிவர்த்தி செய்ய என்ன சோதனையை பயன்படுத்துவோம்? நேர்வரிசையாக நடுவை நிவர்த்தி செய்ய என்ன சோதனையை பயன்படுத்துவோம்? டூ பெக் டெஸ்ட். வெரி குட், இருமுளை சோதனை. இருமுளை சோதனை இதெல்லாம் சொல்லி சொல்லி எனக்கும் அழுத்து போச்சு, உங்களுக்கும் அழுத்து போயிருக்கும். டூ பெக் டெஸ்ட். ஓகே, டூ பேக் டெஸ்ட். ஓகே, வேற என்ன கேள்வி கேட்கலாம் அதுல? ஒரு புள்ளியை நோக்கி பிஎஸ்ஸும் எஃப்எஸ்ஸும் பெற்றிருந்தால் அந்த புள்ளிக்குரிய சிறப்பு பேர் என்ன? ஒரு புள்ளியை நோக்கி பிஎஸ்ஸும் எஃப்எஸ்ஸும் பெற்றிருந்தால், அதாவது அந்த புள்ளியை நோக்கி முன்னோக்கும் பின்னோக்கும் பெற்றிருந்தால் அந்த புள்ளிக்குரிய சிறப்பு பேர் என்னது? டேர்னிங் பாயிண்ட், டிபின்னு சொல்லுவோம், இல்லாட்டி சிபின்னு சொல்லுவோம். டேர்னிங் பாயிண்ட் இல்லாட்டி சேஞ்சிங் பாயிண்ட், தமிழ்ல திரும்பும் புள்ளி, திரும்பும் புள்ளி அல்லது திரும்பப்புள்ளி அல்லது மாறும் புள்ளின்னு கூட சொல்லுவாங்க. மாறும் புள்ளின்னு கூட சொல்லுவாங்க. அப்ப குழம்பிடாதீங்க. திரும்பும் புள்ளி, திரும்பப்புள்ளி, மாறும் புள்ளி எல்லாம் ஒண்ணுதான். டேர்னிங் பாயிண்ட் அல்லது சேஞ்சிங் பாயிண்ட். ஓகே, பிரதானமா இவ்வளவுதான் கேட்பாங்க. சரி, நேர்வரிசையாக்கல் வலு எப்ப ஏற்படும் கேட்டீங்கன்னா, ஓகேயா, நேர்வரிசையாக்கல் வலு எப்ப ஏற்படும் கேட்டீங்கன்னா, இத பாருங்க, ஒரு உபகரணத்தை பாத்தீங்களா, திருப்பியும் சொல்றேன், ஒரு உபகரணத்தை எப்போதும் பாத்தீங்கன்னா, நீங்க இப்படி ஒரு உபகரணம் இருக்குன்னா, இந்த உபகரணத்தை எப்போதும் பாத்தீங்கன்னா இப்படி ஏ பி
உபகரணம் இப்படி இதுக்கு பக்கத்திலையும் இப்படி இருந்தா இது நேர்வரிசை அகலங்கள் ஏற்படும். உபகரணம் இப்படி இருந்துச்சுன்னு வைங்களேன் நேர்வரிசை அகலங்கள் ஏற்படும். இப்படி இருந்தா நேர்வரிசை அகலங்கள் ஏற்படும். அதாவது கொஞ்சம் இப்படி இருக்க கூடாது, சரியா நடுவுல இருக்கணும். இதுக்குதான் நாங்க டூ பெக் டெஸ்ட் செய்வோம். டூ பெக் டெஸ்ட் இருமுறை சோதனை சொல்லுவோம். இருமுறை சோதனைன்றது என்னன்னா உபகரணம் ஒன்றை ஒரு இடத்துல தாவிச்சுட்டு இந்த மாதிரி தாவிச்சுட்டு அதுல இருந்து இங்கிட்ட ஒரு வாசிப்பை எடுப்போம் எடுப்போம் பெஞ்ச் மார்க்கை நோக்கி ஒரு வாசிப்பு எடுப்போம். அப்புறம் இன்னொரு புள்ளியை நோக்கி வாசிப்பு எடுப்போம். அதுக்கப்புறம் உபகரணத்தை இதுக்கு கொஞ்சம் கொண்டு வந்து வாசிப்பு எடுப்போம். இந்த மாதிரி உபகரணத்தை இங்கிருந்து தள்ளி கொஞ்சம் கொண்டு வந்து இப்படி ஒரு வாசிப்பு எடுப்போம். இதுல இருந்து இதுக்குரிய தூரம், இந்த புள்ளியில இருந்து இதுக்குரிய தூரம் அப்படின்னு சொல்லி வாசிப்பு எடுப்போம். ஓகேயா? சோ அதுதான் டூ பேக் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேயா? சரி, அன்னைக்கு வீடியோலையும் காட்டினேன் டூ பேக் டெஸ்ட் எப்படி செய்யறது. ஓகே, அன்னைக்கு வீடியோலையும் காட்டினேன் உங்களுக்கு டூ பேக் டெஸ்ட் எப்படி செய்யறது. ஓகே, சரி. சோ டூ பேக் டெஸ்ட்ல ஒரு கணக்கு இருக்கு, அதை பார்ப்போம் நாங்க போக போக. டூ பேக் டெஸ்ட்ல ஒரு கணக்கு இருக்கு, அது போக போக பார்ப்போம். அடுத்த கேள்வி, படத்தில் காட்டப்பட்டுள்ள உபகரணத்தை பயன்படுத்தி அறியப்படுவது சொல்லுங்க பாப்போம். படத்தில் காட்டப்பட்டுள்ள உபகரணம் என்னதுன்னா அதை கொஞ்சம் வாசிச்சு பார்க்கும் போதே தெரியுது, பழங்கள் சம்பந்தமான விஷயம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பழங்கள் சம்பந்தமான விஷயம்னால அதுக்கு நாங்க பிரிக்ஸ் பீட்டர்னு சொல்லலாம். பிரிக்ஸ் இப்படி சொல்லுவோம், பிரிக்ஸ் ரிஃப்ராக்டோமீட்டர். உண்மையா இப்படித்தான் எழுதணும். ஓகே, பிரிக்ஸ் ரிஃப்ராக்டோமீட்டர். தமிழ்ல நாங்க பிரிட்ஜ் மானின்னு சொல்லுவோம், பிரிக்ஸ் பிரிட்ஜ் மானி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழ்ல. ஓகேயா? அந்த உபகரணத்தை கவனிச்சுக்கோங்க. ஓகே, சோ பிரிக்ஸ் மானியை வச்சு அழகா பயன்படுத்தப்படுவது கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் பிரிக்ஸ் மானி என்பது, நான் உங்களுக்கு அன்னைக்கு ஒரு இதுல சொல்லி கொடுத்தேன் பிரிக்ஸ் மானின்றது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு. பிரிக்ஸ் மானின்றது பாத்தீங்கன்னா பழங்கள்ட டிஎஸ்எஸ், பழங்கள்ட பழங்கள் காய்கறிகள்ட டிஎஸ்எஸ், டிஎஸ்எஸ் டோட்டல் சொல்யூபல் சாலிட்ஸ், அதாவது மொத்த கரைந்த நிலை திண்ம பதார்த்தங்களை அளப்பதற்கு. மொத்த கரைந்த நிலை திண்ம பதார்த்தங்களை அளப்பதற்கு, மொத்த கரைந்த நிலை திண்ம பதார்த்தங்களை அளப்பதற்கு தான் நாங்க என்னத்தை பயன்படுத்துவோம், என்னத்தை பயன்படுத்துவோம், இந்த பிரிக்ஸ் மானியை பயன்படுத்துவோம். உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பிரிக்ஸ் மானி என்பது அளவிலையும் அளவுனா அதுல உருவத்துல ஒரே மாதிரி இருக்கும் இன்னொரு உபகரணத்தோடு. எந்த உபகரணம் உருவத்துல ஒரே மாதிரி இருக்கும் இந்த ஒரு உபகரணத்தோட? சலினிட்டி மீட்டர். வெரி குட், உபகரணத்தன்மை. சலினிட்டி மீட்டரோட, சலினிட்டி மீட்டரோட உருவத்தோட அப்படியே இருக்கும். ஓகேயா? உபகரணத்தன்மை மானின்னு சொல்லுவோம். உபகரணத்தன்மை மானி. சோ இந்த சலினிட்டி மீட்டரையும் பிரிக்ஸ் மீட்டரையும் உங்களோட எக்ஸாம்ல வைக்கிறாங்கன்னு நீங்க எடுத்து பார்த்தாதான் கண்டுபிடிக்கலாம். கையில எடுத்து இப்படி பார்த்தாதான் கண்டுபிடிக்கலாம் இதுல சலினிட்டி மீட்டர் எது பிரிக்ஸ் மீட்டர் எது. சில நேரம் உங்களுக்கு தொட விட மாட்டாங்க, எடுத்து பார்க்க விட மாட்டாங்க, அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் நீங்க? ஏன்னா
எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சலினிட்டி மீட்டர் பிரிக்ஸ் மீட்டரை விட கொஞ்சம் நீளமா இருக்கும் ஓகேயா சலினிட்டி மீட்டர்ன்றது பிரிக்ஸ் மீட்டரை விட கொஞ்சம் நீளமா இருக்கும் அத மைண்ட்ல வச்சுக்கோங்க சலினிட்டி மீட்டர் பிரிக்ஸ் மீட்டரை விட நீளமா இருக்கும் ஓகேயா புரிஞ்சா ஓகேயா சலினிட்டர் சலினிட்டி மீட்டர் அதாவது உவர்தன்மை மானி பிரிக்ஸ் மானியை விட கூடுதலா இருக்கும் அளவுல கொஞ்சம் பெருசா இருக்கும் கொஞ்சம் பெருசா இருக்கும் ஓகேயா சரி சோ இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க ஓகே சரி அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க பிரிக்ஸ் மீட்டர் எதுக்கு பயன்படுத்தப்படுவது டிஎஸ்எஸ் பழங்களின் நீரின் டிஎஸ்எஸ் எழுதிட கூடாது நீருக்கும் டிஎஸ்எஸ் இருக்கு ஓகேயா நீருக்கும் டிஎஸ்எஸ் இருக்கு நான் இப்ப சொல்றது பழங்கள் காய்கறிகள்ல டிஎஸ்எஸ் டோட்டல் சொல்யூபிள் சொல்யூட்ஸ் ஓகேயா பழங்கள்ல இது பழங்கள் காய்கறிகள்ல ஓகே நீருக்கும் இருக்கு அதை போட்டு குழவிகளை கூட ஓகே சோ இதுல வேற என்னதுன்னா எஸ் இது எதுக்கு பயன்படுத்துறது ஒரு உபகரணம் காட்டுறேன் இப்ப அது எதுக்கு பயன்படுத்துறதுன்னு சொல்லுங்க என்ன தெரியறதுக்கு பழங்கள்ல பழங்கள் பழங்கள் காய்கறிகள்ல திடத்தன்மையை அறிய கடினத்தன்மையும் இது போக போக படிப்பீங்கம்மா ஒவ்வொரு ஒரு விஷயத்திலையும் போக போக படிப்பீங்க மாடல் கிளாஸ்லயும் படிப்பீங்க ஓகே சரி ஓகே அப்ப இதுக்கு எத்தனை விட மூணாவது விட பழங்களில் கலையக்கூடிய திமப்பதார்த்தம் மூணாவது விட ஓகே இந்த பழங்கள உறுதித்தன்மை கொடுத்துட்டு பாருங்க அதுதான் திடத்தன்மை பழங்கள் உறுதித்தன்மை திடத்தன்மை கடினத்தன்மை எல்லாம் ஒண்ணுதான் ஓகேயா சரி அடுத்தது பாலில் உள்ள கொழுப்பு சதவீதத்தை துணிவதன் மூலம் பாலுடன் எப்பொருள் கலப்படம் செய்யப்பட்டுள்ளதை அறிய முடியும் பாலின் கொழுப்பு சதவீதத்தை துணிவதன் மூலம் பாலுடன் எப்பொருள் கலப்படம் செய்யப்பட்டுள்ளதை அறிவது முடியும் சொல்லிக் கொடுத்தானே பாலில் உள்ள கொழுப்பு சதவீதத்தை துணிவதன் மூலம் பாலுடன் எப்பொருள் கலப்படம் செய்யப்பட்டுள்ளதை அறிவது முடியும் நீர் ஓகேயா H2O பாலோட நீர் கலந்திருந்தாங்கன்னா H2O கலந்திருந்தாங்கன்னா நான் அறியலாம் ஓகேயா பாலோட H2O கலந்திருந்தாங்க நீர் கலந்திருந்தா கொழுப்பு சதவீதத்தை வைத்துக் கொண்டு அறியலாம் என்ன நடக்கும் கொழுப்பு சதவீதம் கூடுமா குறையுமா பாலோட நீர் கலந்திருந்தா பாலில் உள்ள கொழுப்பு சதவீதம் கூடுமா குறையுமா அடுத்த கேள்வி பெரும்பாலும்
பெரும்பாலும் மணல் நாற்று மேடை பயன்படுத்தப்படுவது எதுக்காக? பெரும்பாலும் மணல் நாற்று மேடை பயன்படுத்தப்படுவது எதுக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் மணல் நாற்று மேடை பயன்படுத்தப்படுவது உங்களுக்கு தெரியும் சொல்லி கொடுத்துருக்கேன்னா, ஒட்டு கன்றுகள், ஓகேயா, ஒட்டு கன்றுகள் உற்பத்தியின் போது ஒட்டு கட்டைகளை பெறுவதற்கு, ஒட்டு கட்டைகளை பெறுவதற்கு தான் நாங்க என்னத்தை பயன்படுத்துவோம், இந்த மணல் நாற்று மேடையை பயன்படுத்துவோம். ஒட்டு கன்றுகள் உற்பத்தியின் போது ஒட்டு கட்டைகளை பெறுவதற்கு தான் நாங்க பயன்படுத்துவோம் என்னது, இந்த மணல் நாற்று மேடையை பயன்படுத்துவோம். இதுக்கு விட முதலாவது விட இதுக்கு விட முதலாவது விட அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்த கேள்வி. படத்தில் காட்டப்பட்டுள்ள தொழு அமைப்பு முறையாது, படத்தில் காட்டப்பட்டுள்ள தொழு அமைப்பு முறையாது. படத்தில் காட்டப்பட்டுள்ள தொழு அமைப்பு முறையாது. படத்தில் காட்டப்பட்டுள்ள தொழு அமைப்பு முறையாது. என்ன முறை இது? ஓகேமா, இருவரிசை முறைதான். நான் கேக்குறேன் தொழு அமைப்பு முறை என்னது, ரெண்டு இருக்கு. இருவரிசை முறையில தொழு அமைப்பு முறை ரெண்டு இருக்கு, ஹெட் டு ஹெட், தலைக்கு தலை, அடுத்தது டெய்ல் டு டே. ரெண்டு, ஹெட் டு ஹெட்டா டெய்ல் டு டெய்லா, தலைக்கு தலை முறையா வாளுக்கு வாள் முறையா? இங்க வாள் இருக்கு, இங்கேயும் வாள் இருக்கு, சோ இது வாளுக்கு வாள் முறை. ஓகேயா, டெய்ல் டு டே. சோ இதுக்கு விட எத்தனையாவது, நிலையான பாலகர்த்த கோரியின் பகுதிகள் தொழில்கள் தொடர்பாக தரப்பட்டுள்ள கூட்டுகளில் சரியானது. நிலையான பால் கருத்தல் பொறியின் பகுதிகள் தொழில்கள் தொடர்பாக தரப்பட்டுள்ள கூட்டுகள்ல சரியானதுன்னு கேட்டிருக்கு. இது எத்தனையோ முறை பாத்துறீங்கம்மா, எட்டாம் பாடம் கேள்விதான், எத்தனையோ முறை பாத்துறீங்க. சரியான விஷயத்த கேக்குறாங்க, எத்தனையா விட, மூணாவது விடதான் சரியானது. நல்லா பாருங்க, மூணாவது விடைய பல்சேட்டர். பல்சேட்டர்னா என்னது, துடிப்பாக்கி. துடிப்பாக்கிய தொழில் என்னது, முளைக்காம்பிற்கு தேவையான, ஓகே, சந்தத்திற்கு அமைவான சுருங்களையும் தளர்வலையும் ஏற்படுத்த. துடிப்பாக்கிற தொழில் என்ன படிச்சு கொடுத்துருக்கேன், முளைக்காம்பிற்கு சந்தத்திற்கு அமைவான சுருங்களையும் தளர்வையும் ஏற்படுத்தல் தான் துடிப்பாக்கிட தொழில். சரி, முளைக்காம்பு கிண்ணம் எதுக்கு பயன்படுத்தப்படுது? முளைக்காம்பு கிண்ணம் டீ கப்ஸ் எதுக்கு பயன்படுத்தப்படுது? டீ கப்ஸ் எதுக்கு பயன்படுத்தப்படுது? எஸ், பசுவின் முளைக்காம்புகளோட பொருத்துவதற்கு தான் இந்த முளைக்காம்பு கிண்ணம் பயன்படுத்தப்படுது. வெற்றிட குழாய் தொகுதி எதுக்கு பயன்படுத்தப்படுது? வெற்றிட குழாய் தொகுதி எதுக்கு பயன்படுத்தப்படுது? வெற்றிட குழாய் தொகுதி எதுக்கு பயன்படுத்தப்படுது? உறிஞ்சல் விசையை
உறிஞ்சல் விசையை ஏற்படுத்ததான் வெற்றிட குழாய் தொகுதி பயன்படுத்தப்படுது. டீக்கப் முளைக்காம்பு கிண்ணம் எல்லாம் ஒண்ணுதாமா? ஓகேயா, டீக்கப் முளைக்காம்பு கிண்ணம் எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, உறிஞ்சப்படும் பாலை சேகரித்தல் எது? உறிஞ்சப்படுற பாலை சேகரித்தல் எது? பால் சேகரிப்பு பாத்திரம். வெரி குட், பால் சேகரிப்பு பாத்திரம். வெற்றிட மானிட தொழில் சொல்லுங்க. வெற்றிட மானிட தொழில் அசாதாரணமான அமுக்கத்தை, ஓகே, அசாதாரணமான மாறல், அதாவது மாறும் தன்மை உள்ள அமுக்கத்தை கட்டுப்படுத்தும். மாறும் தன்மை உள்ள அமுக்கத்தை கட்டுப்படுத்தும், அதான் வெற்றிட மானிட தொழில். பொங்கலுக்கு கேட்பாங்க சில டைம்ல, பால் சேகரிப்பு பாத்திரத்தில் வாயு ஒழுக்குகள் காணப்படும் போது அவ்வுபகரணத்தில் எப்பகுதியின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் வாயு ஒழுக்கு காணப்படுகின்றது என்பது? எப்பகுதியின் மூலம் அறிந்து கொள்ளலாம் வாயு ஒழுக்கு காணப்படுகின்றதை? எப்பகுதியின் மூலம் அறிந்து கொள்ளலாம் கேட்டா, வெற்றிட மாணி, வெற்றிட மாணி. ஓகேயா, இதன் மூலம் தான் அறிந்து கொள்ளலாம் வாயு ஒழுக்குகள் காணப்படுகின்றது. சரிதானே? சரி, இவ்வளவுதான் விஷயம். சரி, சரி, சோ இதுக்கு என்ன விட, இலங்கையில் அதிக அளவில் வளர்க்கப்படும் அதிக சந்தை கேள்வி கொண்ட அலங்கார தாவரம் இது சொல்லுங்க பாப்ப முடிஞ்சா? நான் நினைக்கிறேமா இதுல யாரும் மேக்சிமம் சொல்ல மாட்டீங்க ஆன்சர் இந்த கேள்வி. இலங்கையில் அதிக அளவில் வளர்க்கப்படும் அதிக சந்தை கேள்வியை கொண்ட அலங்கார நீர் தாவரம். ஒவ்வொரு ஆகும் ஒவ்வொரு ஆன்சர் சொல்லுவீங்க, பாப்போம் யார் யார் சொல்றாங்க. சரி சரி சரி, இது இந்த இதுக்கு என்ன ஆன்சர்? பாலாடை பிரிகை. இது பாக்கல, பாலாடை பிரிகை பயன்படுத்தப்படுவது எதுக்காக? பாலாடை பிரிகை பயன்படுத்துவது எதுக்காக? ஸ்ட்ரீம் செபரேட்டர் பயன்படுத்துவது, அன்னைக்கு சொல்லியும் கொடுத்தேன், பாலில் உள்ள கொழுப்பை அகற்றுவதற்கு. பாலில் உள்ள கொழுப்பை அகற்றுவதற்கு தான் என்னதை பயன்படுத்துறோம்? பாலாடை பிரிகருவி. ரெண்டாவது விட சரியானது. சோ பாலாடை பிரிகருவி எதுக்காக பயன்படுத்துறாங்க? பாலில் உள்ள கொழுப்பை ஆக்சியேற்ற அல்லது அகற்றன்னு சொல்லலாம். ஓகேயா, பாலில் உள்ள கொழுப்பை அகற்ற பாலாடை பிரிகருவி பயன்படுத்தப்படுது. சரி, ஒரு பாலை, ஓகேயா, பாலை, ஓகே, ஒரு பாலை பல்வேறு உற்பத்திகளாக மாற்றும் போது அதற்கு முதல் நாம ஒரு விஷயம் செய்வோம். பாலுக்கு என்ன விஷயம் செய்வோம்? என்ன செய்வோம்? பால்ல இருந்து உற்பத்திகள் தயாரிக்கும் போது அந்த பாலை என்ன செய்வோம்? ஹோமோஜனைசேஷன். வெரி குட். என்னது? பாலை பதப்படுத்துறதுக்கு முதமா? நான் கேக்குறேன், பதப்படுத்துறதுக்கு முத, பாலை பதப்படுத்துறதுக்கு போத நீங்க என்ன செய்வீங்க? ஹோமோஜனைசேஷன், அதாவது ஏகவினமாக்கல் செய்யப்பட்டிருக்கணும் கட்டாயம். ஓகேயா, ஏகவினமாக்கல் செய்யப்பட்டிருக்கணும் கட்டாயம். ஓகேயா, சரி, வெரி குட். ஏகவினமாக்கல் செய்யப்பட்ட பாலை தான் நீங்க பதப்படுத்தலுக்கு உட்படுத்தணும். ஓகே, சரி. இந்த கேள்விக்கு சொல்லுங்க, இலங்கையில் அதிக அளவில் வளர்க்கப்படும் அதிக சந்தை கேள்வியை கொண்ட அலங்கார நீர் தாவரம். இதுல அப்பனோஜெட்டன் கட்டாயம் வரணும் உங்களுக்கு.
அப்பணஜட்டன் கட்டாயம் உங்க விடையில வரணும். ஓகேயா? அப்பணஜட்டன் கட்டாயம் உங்க விடையில வரணும். அப்படி உள்ள விடையை தெரிவு செய்யுங்க. அப்பணஜட்டன் கட்டாயம் உங்களுக்கு அந்த விடையில வரணும். இலங்கையில அதிக கேள்வி உள்ள தாவரத்துல உங்களுக்கு தெரியும், முதலாம் நிலை கேள்வி தெரியும், என்ன தெரியும், கிரிப்டோ கரைன். இதான் முதலாம் நிலை கேள்வி. இரண்டாம் நிலை கேள்வி என்னது? எக்னோடோரஸ். இப்ப நான் கேட்கறது அப்பனோஜெட்டோன். இதுவும் என்னது? அதிக சந்தை கேள்வியை கொண்டது ஆவரம் அப்பனோஜெட்டோன். சோ நீங்க தெரிவு செய்யற விட அப்பனோஜெட்டோன் விடதான் இருக்கும் மேக்சிமம். என்னதான் இருக்கும்? அப்ப முதலாவதும் நாலாவதும் தான் அப்படின் இருக்கிற விட. இப்ப சொல்லுங்க எத்தனை ஆவிட? இப்ப சொல்லுங்க எத்தனை ஆவிட வரும்? முதலாவது விட தான் வரும். ஓகேயா? கெபம்பா. ஓகே, கெபம்பா, வெலிசினேரியா, கெபம்பா, வெலிசினேரியா, அப்படின் சொல்லட்டோம். இது மூன்றும் பாத்தீங்கன்னா அதிக சந்தை கேள்வியை கொண்டது அவர். நாலாவதுல பாத்தீங்கன்னா லோட்டஸ் வந்திருக்கு. இது அதிக அளவு சந்தை கேள்வியா இல்ல? லோட்டஸ், தாமரை, நீர் தாமரைன்னு சொல்லுவோம்.